ஆ இல்ல நான் அதோட சேர்த்து பேசுறேன். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இதுக்கு வாய்ஸ் யார் போலாம் அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் நடுவன் சொன்னதே விஜய் சேதுபதி பிரதர் போலாம் அப்படின்னு சொன்னாரு. நான் வந்து ஓகே எக்ஸைட் ஆகி சூப்பர்னு சொல்லிட்டேன். ரெண்டு நாள் கழிச்சு நானே தான் அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் இதுல இருக்கு, இன்னைக்கு நீங்க வாய்ஸா அவர் பண்ணிட்டாரு, நானும் அவரும் இந்த படத்துல சேர்ந்துட்டோன்ற மாதிரி இருந்தா நாளைக்கு அவரோட எனக்கு நடிக்க முடியாம போயிடக்கூடாது, அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமானது. இல்ல பிரதர் அது வேற இது வேறன்னு சொல்லி தான் என்ன கன்வின்ஸ் பண்ணாங்க. எனக்கு அவரோட நடிக்கணும்ன்ற ஆசை நிறையவே இருக்கு எனக்கு, அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கும். இது ஜஸ்ட் ஒரு பிகினிங் தான் நான் நினைக்கிறேன். அண்ட் கேட்ட உடனே வந்து அவர் சொன்னது என்னன்னா, இது ரொம்ப ஹெல்த்தியா இருக்குடா அப்படின்னு சொல்லி தான் அருண்ட்ட சொல்லியிருக்காரு. இன்னைக்கு சிவா வந்து ஒரு பெரிய ஹீரோ நினைச்சிருந்தா வேண்டான்னு சொல்லியிருக்கலாம், ஆனா அவர் நான் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்ப நானும் அதே மாதிரி நான் பண்றதுதான் கரெக்டா இருக்கும், இதுதான் ஹெல்த்தியா இருக்கும்னு நினைக்கிறாரு. அதுதான் நானும் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டே இருக்கேன் எல்லாத்தையுமே. அவருக்கு எனக்கு போட்டின்ற ஒரு ஆங்கிள் கிடையவே கிடையாது, நான் அவர் அவ்வளவு ரசிக்கிறேன் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ. அதை நான் வார்த்தையா சொல்லிட்டே தான் இருந்தேன், அதை நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இங்க கிடைச்சிச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து நிரூபிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஸ்கிரீன்ல அவரோட சேர்றது சீக்கிரம் நடக்கும். நன்றி இலி சேர்வதி பிரதர், லவ் யூ. தேங்க்யூ 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 சோ மச். எல்லாருக்கும் மீண்டும் நன்றி. வேற யாரையும் மிஸ் பண்ணலன்னு மிஷ்கின் சார், ஐயோ சார் மிஷ்கின் சார் பதட்டத்தில் தான் சார் இதெல்லாம் நடக்குது. மிஷ்கின் சார் நன்றி சார், ஃபோன் பண்ணி தேங்க்யூ சார் சொன்னேன் நான். படம் பார்த்துக்க எதுக்கு செல்லாம், தேங்க்யூ சொல்கிற இது ஜாலி செல்லாம், இன்னும் நம்ம நிறையா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தேங்க்யூ மிஷ்கின் சார் அண்ட் சுனில் சார், உங்களுக்கும் பெரிய நன்றி சார். அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணாங்க, சார் நான் சொன்ன மாதிரி நடந்துச்சு சார், படம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு சார்னு சொன்னாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு ட்வீட் இந்த படத்தை பற்றி போட்டது உதயநிதி ஸ்டாலின் சார், உங்களுக்கு நன்றி சார். நீங்க எப்பவுமே ஹானஸ்டா சொல்லிடுவீங்க சார் எல்லாத்த பத்தியுமே. எனக்கு ஃபோன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணும்போதும் ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பரா இருக்கு சிவா, செகண்ட் ஆஃப் குட், ஓவரால் ஒரு நல்ல படம், ஹிட் படம், கவலைப்படாதீங்க, போன படம் தான் லைட்டா ஓபி அடிச்சிட்டீங்க, இந்த படத்துல பயங்கரமா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சார் ஓபிலாம் அடிக்கல சார், அதுல ஒரு ட்ரை பண்ண சார், ஜாலியா ஒரு படம் பண்ணணும், இல்ல இந்த படத்துல பிரமாதமா இருக்கு எல்லாருடைய ஒர்க்குன்னு சொன்னாங்க. தேங்க்யூ சார், நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணது, நீங்க சொன்னது போலே மீண்டும் ஒரு முறை நடந்துச்சு சார். தேங்க்யூ அண்ட் ஒன்ஸ் அகெயின் வேற யாரும் மிஸ் பண்ணியிருந்தா சாரி. அண்ட் இவ்வளோ நேரம் அஜிச்சனா பெரிய பெரிய பேர்கள்லாம் விட்டேன், எப்படி விஜய் சேதுபதி பிரதருக்கு தேங்க்ஸ் சொல்லணுமோ அதே மாதிரி ரவி தேஜா சார், சார் தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்களும் எதுவுமே சொல்லாம இந்த டீமுக்கு பண்றேன், ஐடியா இஸ் குட் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு வீடியோ கால்லையும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா அண்ட் எஃப்எம்எஸ் ரீஜியன்ஸ் எல்லாத்துலேயுமே நல்ல வரவேற்பு. அண்ட் அங்கே பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் ரிலீஸ் பண்ண எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நன்றி. அண்ட் தியேட்டர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. ஹோப் எல்லாருக்குமே இது நான் சொன்ன மாதிரி ஒரு எல்லாருக்குமான வெற்றி படமாக இருந்திருக்கு. அண்ட் யோகி பாபு பிரதர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள், உங்களுடைய காமெடி அத்தனை 100 out of 100 அந்த மாதிரியான ஒரு அப்படிதான் இருந்தது உங்களுடைய காமெடி எல்லாம், அது ஒரு பெரிய பலம். அடுப்பு மடனோட சேர்ந்து பயணிக்கும் பொழுது அவரோட ஃபுல் ஃபிளெஜ்டா நானும் யோகி பாபும் சேர்ந்து பயணிக்கிற மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி தான் மடோன்ட்ட சொல்லியிருக்கேன், அவரும் அப்படிதான் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ தேங்க்யூ யோகி பாபு சார் அண்ட் சுரேஷ் சந்திரா சார் அண்ட் ரேகா, உங்களுக்கும் தேங்க்யூ. அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம், ரொம்ப நேரம் உட்கார வச்சிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லவியோ. நான் அஞ்சனா, தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ தேங்க்யூ பாய். Thank you, sir. Patrick. So, all the very best. And அடுத்ததான் உழைப்பே ஜெயம் அப்படின்னு நிரூபிச்சுட்டே இருக்கிற ஒருத்தர் அப்படின்னா நம்ம எஸ்கே அவர்களை தான் வந்து சொல்ல முடியும். ஒரு மிக சிறந்த நடிகரா மாவீரன் அவருக்கு ஒரு மாபெரும் வெற்றி. அது மட்டும் இல்ல, ஸ்டேஜ்லயும் எல்லாரும் பிரதர் அப்படின்னு கூப்பிட்டாங்க, வெளியில எவ்வளவு தம்பிங்க தங்கச்சிங்க அண்ணான்னு கூப்பிடுறாங்க. ஒரு மிக சிறந்த மனிதரா அது அவருக்கு மாபெரும் வெற்றி. இங்கே வந்திருக்கிற பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள், கேமராமேன், ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நன்றி வந்ததுக்கு. மேடையில் இருக்கிற மாவீரன் டீம் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ எல்லாருமே பயங்கரமாக பேசிட்டாங்க, இப்போ நான் வந்து நேரம் கருதி கொஞ்சமாக பேசணுமா இல்லை நான் நினைக்கிறதெல்லாம் பேசணுமா எனக்கு தெரியல. உங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் திங் சொல்லிடுறோம், இந்த படம் வந்து இதுதான் தேங்க்ஸ் மீட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல இது நன்றி சொல்கிறது தான் சரியாக இருக்கும். இது வந்து ஒரு இந்த படம் ஏன் வெற்றி அப்படிங்கிறது மேபி ப்ரொடியூசரோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவருடைய முதல் படம், ஒரு முதல் படம் இயக்கி அது இப்படி ஒரு படம் இப்படி ஒரு டீமோட இயக்கி அது மக்களிடமும் விமர்சன ரீதியாக வரவேற்பு பெற்றிருக்கு, அது ஒரு காரணமாக சொல்லலாம்.
இல்லனா வசூல் ரீதியா வந்து போஸ்டர்லாம் போட்டாங்க இவ்ளோ பண்ணிருக்கு அப்படின்றது எல்லாமே சொன்னாங்க அதனாலயே இருக்கலாம் பட் என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து இது வெற்றி அப்படின்றதுக்கு பெரிய நன்றி நானும் சொல்லியே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறேன் ஏன்னா ரொம்ப முக்கியமான எனக்கு நான் நிறைய நிறைய படங்கள் நல்ல படங்கள் பண்ணியிருக்கிறோம் நிறைய வெற்றி படங்கள் பண்ணியிருக்கிறேன் ஆனா இந்த படத்தினுடைய வெற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் அதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறது அதுக்காக தான் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் அது இன்னும் நான் ஸ்ட்ரெயிட்டா சொல்லணும்னா எனக்கு நம்ம பத்திரிகை நண்பர்கள் தெரிந்து இது வரைக்கும் படத்தினுடைய வெற்றிக்கு வாழ்த்து வந்திருக்கு ஆனா என்னுடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து வாழ்த்து வந்தது இந்த படம் தான் முதல் முறை ஏன்னா நான் வந்து எல்லாருக்குமே தெரியும் டெலிவிஷன்ல மிமிக்ரி பண்ணி ஆரம்பிச்ச ஒருத்தன் ஸோ எனக்கு வந்து எல்லா நடிகர்களுடைய பாதிப்பு இருக்கும் அது வேற வழி கிடையாது ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 2000-3000 மேடைகள்ல நான் மிமிக்ரி மட்டும்தான் பண்ணியிருக்கிறேன் அந்த மிமிக்ரி மட்டும்தான் எனக்கு வாய்ப்பு தேடி கொடுத்துச்சு அந்த மிமிக்ரி தான் என்னுடைய விசிட்டிங் கார்டு ஸோ எனக்கு வந்து ஒரு டிவியில வர்றதே கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ அப்படி டிவியில வந்ததுக்கு அப்புறம் சினிமாவில வர்றது அதோட ரொம்ப கஷ்டமான விஷயம் நான் சினிமாவுக்கு வந்த பிறகு காமெடி தான் என்னுடைய அடையாளமாகவே இருந்துச்சு ஸோ நான் காமெடி மட்டுமே பண்ணிட்டு தான் நான் சினிமாவுக்கு வந்திருக்கேன் ஸோ அதுல நான் சினிமாவில் என்னவா பண்ண போறேனே தெரியாது இப்படி ஒவ்வொரு படமா பண்ணி வரும்பொழுது எப்பவுமே வந்து நான் படம் நல்லா இருக்கு ஜாலியா இருக்கு காமெடியா இருக்கு என்டர்டெய்னர் அப்படின்றது கேட்டுட்டே இருக்கேன் அண்ட் இப்பவும் சொல்றேன் எனக்கு வந்து பெஸ்ட் ஆக்டரா இருக்கிறத விட பெஸ்ட் என்டர்டெய்னரா இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப 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 ஆசை ஏன்னா பெஸ்ட் என்டர்டெய்னருங்கிறத மக்கள் சிலருக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க அப்படி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க அதை இன்னும் சீரியஸா எடுத்துக்கிட்டு மெனக்கெடணும்னு நினைக்கிறேன் ஆனால் வெறும் என்டர்டெய்னரா மட்டும் இருந்துட்டு போனா நம்ம கத்துக்கிறது ரொம்ப குறைஞ்சிடும்ன்ற பயம் எனக்கு எப்பவுமே உண்டு ஆனா நான் மட்டுமே அதை ஒண்ணுமே பண்ண முடியாது நல்ல இயக்குநர்கள் நினைச்சா யாரை வேண்டுமானாலும் நல்ல நடிகரா மாத்தலாம் எனக்கு அப்படி நடன அஸ்வின் கிடைச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை இயக்குநர்களும் எங்கிட்ட இருந்து ஏதோ ஒரு பிளஸ் வந்து கொண்டு வந்து ஆடியன்ஸ்ட சேர்த்தணும்னு நிறைய பேர் அதுக்கான முயற்சிகளை பண்ணியிருக்கிறாங்க என்னை அறிமுகப்படுத்தின பாண்டராஜ் சார்ல இருந்து எல்லா இயக்குநர்களுமே எங்கிட்ட இருந்து ஏதோ ஒரு பெஸ்ட வந்து மக்கள்கிட்ட கொடுக்கணும்னு தான் ஆனா என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து மொத்தமாவே உடைச்சு இந்த படத்துல நான் வந்து ஒரு இடத்துலயும் நான் எந்த காமெடியும் பண்ணல நான் எந்த பஞ்ச் லைன்ஸோ கவுண்டர்ஸோ எதுவுமே அடிக்கல அண்ட் எமோஷனல் சீன்ஸ் அவ்வளோ இருக்கு அண்ட் ஆக்ஷன் கடைசி நிறைய ஆக்ஷன் இருக்கு இது எல்லாத்தையும் என்னால பண்ண முடியும்ன்றத நம்பிக்கை வச்சு அதை கதையில எழுதின மடையன் அஸ்வின்பவர் உங்களுக்கு என்னுடைய முதல் நன்றி ஏன்னா நான் வந்து சில வருடத்துக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தேன் அந்த படத்தப்போ எனக்கு விகடன்ல வந்த விமர்சனம் வந்து வெறும் கெட்டப் மாத்துறதெல்லாம் நடிப்பா அப்படின்றதான் விமர்சனமா இருந்தது ஆனா இன்னைக்கு வந்திருக்க விகடன்ல வெல்டன் எஸ்கே ஒரு நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு வந்திருக்கு இது நான் ரொம்ப மோட்டிவேட்டிங்கா பாக்குறேன் நானு ஒரு பெர்ஃபார்மிங் என்டர்டெய்னரா இருக்கணும் அப்படிங்கறத இந்த படம் எனக்கு மீண்டும் உணர்த்தி இருக்கு இந்த மாதிரி இயக்குநர்களோட இன்னும் நிறைய வேலை செய்யணும் நடன் விருப்பப்பட்டாருன்னா அவரோட சேர்ந்து திரும்ப படம் பண்றதுக்கு நான் எப்பவுமே தயாரா இருக்கேன் மண்டேலால சொன்னதுதான் அது இது வந்து மண்டேலா படம் பார்த்த உடனே படம் பண்ணுன்றதா நாங்க இந்த படம் ஆரம்பிக்கும் போது அவருக்கு நேஷனல் அவார்டு வரல நாங்க ஆக்சுவலா தேசிய விருதுக்கு முன்னாடியே நாங்க அவரை கட்டி அணைச்சுக்கிட்டோன்றதான் எங்களுக்கு இருக்கிற பெருமை எனக்கு இருக்கிற பெருமை சந்தோஷம் அதுதான் அவருடைய பாக்ஸ் ஆபீஸ் பார்த்தோ இல்ல அவருடைய நேஷனல் அவார்டு பார்த்தோ அவரோட படம் பண்ணணும்னு நினைக்கல அவருடைய திறமை அவருடைய கிரியேட்டிவிட்டி மட்டுமே பார்த்து அந்த டீமை மட்டுமே வச்சு இவ்வளவு பெரிய படம் பண்ணணும்ன்றதுதான் யோசிச்சது இது ரொம்ப கட்சியான ஒரு மூவ் தான் எனக்கு இப்ப யோசிச்சு பார்க்கும்போது எந்த நம்பிக்கையில வந்து ஒரு ஒரு யங் டீம் வச்சுட்டு இவ்வளவு பெரிய கேன்வாஸ்ல ஒரு படம் இந்த படம் இன்னைக்கு வந்து வெற்றி இது யோசிச்சிருக்கோம் நடுவுலையும் இது சரியா ஒருவேளை இல்ல அப்படின்னா என்ன பண்றதுன்னா ஒன்னும் ஆயிருக்காது எனக்கு அதிகபட்சம் இந்த படத்துல சம்பளம் வந்திருக்காது அவ்வளவுதான் பட் இந்த முயற்சி தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் இந்த நம்பிக்கை வேற எங்கெங்கன்னா வரல நீங்க டிவில இருந்து ஒருத்தனை கொண்டு வந்து நீங்க இவ்வளவு பெரிய ஹீரோவா ஆக்கி வச்சிருக்கீங்க இல்ல நீங்க எல்லாரும் கைத்தட்டி கைத்தட்டி அங்கிருந்து வந்த நம்பிக்கை தான் இது வேற ஒண்ணுமே கிடையாது இந்த மாதிரி முயற்சிகள் இன்னும் தொடரும் அடுத்தடுத்தும் அப்படியான இயக்குநர்களோட தான் இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த படம் வந்து எல்லாரும் பெர்ஃபார்மரா அப்ரிசியேட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு நிறைய நாள் இதுக்கு ஆசைப்பட்டிருக்கேன் நானு அது இன்னைக்கு நடந்துருச்சுன்ற சந்தோஷம் அதை ரொம்ப மக்களுக்கு ஒரு பாதி வந்து நல்லா சிரிக்க வச்சு ரசிக்க வச்சு அடுத்த பாதி எமோஷனலாகவும் ஆக்ஷனோட சேர்த்து கொடுக்கறதுன்றது எல்லாருக்குமான ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா இருந்தது தான் எல்லாருமே சொல்றாங்க
And in the idukaga ulacha entire team na tanithaniya solamudiyadu na innor tarunathil ellarume tanithaniya yen enna special nu solliren entire team madon kude ninne and avanga sonna mari 1 month pre-plan panniyaachu padam so neram vandu adhe neram dhaan irukku ana adukulla ellarum vela senjaganum so ottumatha teamum bambaramma solrundha indha padatha thiraikku eduthu vandirukom ipovume inga teama ketta naanga pannavula idhaan best film appdinu solamaatom ana best film ku enna ulaiku podanum adu athaniyum indha padathula potrukrom mudinja alavukku or good film level ku inga vandu idha kondu vandirukom but idhe team thirumba iniyum bodhu nichayama or best film naanga kodupom appdindradhu indha edathila naanga sollikiren மக்கள் உங்களுக்கு பெரிய பெரிய நன்றி இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு ஐடியா அதுக்கு நீங்க கமர்ஷியல் சக்சஸும் கொடுக்கும்போது அது வந்து எங்களுடைய தாட் ப்ராசஸையும் சரி இனி வரப்போற நிறைய இயக்குநர்கள் அவங்களுடைய ஐடியாஸையும் மாற்றும் ரொம்ப புதுமையான ஒரு கதை இது வந்து ஒரு கமர்ஷியல் ஆங்கிள் ரொம்ப கமர்ஷியலைசும் பண்ணிடக்கூடாது ஏன்னா எடுத்துக்கிட்ட கதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த அது ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிளும் இருக்கு இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றது வந்து மடோன் ரொம்ப சிறப்பா பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு அரசியல் பிளாட்டை எடுக்கும்பொழுது யாரையும் குறை சொல்லாம யாரையும் காயப்படுத்தாம பொதுவா அழகா எல்லாரும் ரசிக்கும்படி சொல்றதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் அதனால்தான் அஸ்வின் நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதை நீங்க எடுங்க அப்படின்றத சொல்லிட்டு நான் அதுக்குள்ள அவர் எங்கேயுமே டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை அவர் என்ன சொல்றாரோ அதை தான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அதை ரொம்ப மெனக்கெட்டுதான் பண்ணோம் இது யாரும் இவங்களை சொல்றேன் அவங்கள சொல்றேன்ற இருக்கக்கூடாது யார் பார்த்தாலும் இந்த படத்தை பார்க்கும்போது சந்தோஷமானு அது நடந்திருக்கு அண்ட் எல்லாருமே சொன்னாங்க நான் வந்து டஸ்ட்ல பயங்கரமா ஒர்க் பண்ணேன் சந்திரனா சொன்னாரு தண்ணிக்குள்ளதான் இருக்கேன் இது இப்ப எனக்கு என்ன பயம்னா இவங்க எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டாங்க இனி வர டைரக்டர்கள் ஓ இது என்ன சொன்னாலும் செய்வான் போல இவனை மாறியில இருந்து விதிக்க சொல்லுவோமா இல்ல அதுல எதுவுமே சிஜி கிடையாது அப்படியே ரியல் தான் பில்டிங் வெளியே இடிகிறது மட்டும்தான் அவங்க சிஜி பண்ணியிருந்தாங்க அது வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து நான் ஓடிட்டே இருக்கும்போது செவத்தினால நடந்துகிட்டே வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாம் கல் மண்ணெல்லாம் போட்டுட்டே இருப்பாங்க ஸோ இது டெஃபினட்டா மேக்கிங் வீடியோ வரும்போது நீங்க பாப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான எஃபர்ட் படம் ஃபுல்லாவே இருக்கு இது எல்லாமே எங்களுக்கும் லேர்னிங் தான் ஓகே இந்த மாதிரி பண்ணா இந்த மாதிரி ஒன்று அச்சீவ் பண்ண முடியுது இது பண்ணா மக்களுக்கு இதெல்லாம் பிடிக்குது இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் எங்களுக்கு ஒரு நல்ல லேர்னிங்காகவும் ஒரு சக்சஸோட சேர்த்து ஒரு நல்ல லேர்னிங்கும் கிடைச்சிருக்கு மீண்டும் ஒரு முறை அதுக்காக எல்லாருக்குமே நன்றி அண்ட் அருண் அருமையா அந்த படத்தை தயாரிச்சு கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்த்து அண்ட் அருணோட இந்த விஷன் இந்த படத்தை வந்து ரெஜியன் செண்பகமூர்த்தி சார் ராஜா பிரதர் என் என்டையர் டீமும் தமிழ்நாடு மக்களுக்கு நிறைய திரையரங்குகளில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க ஸோ அவங்களுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் அண்ட் அருண் நீங்கள் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆரம்பித்து அப்புறம் மீடியாவில் ஒர்க் பண்ணி அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணி அப்புறம் கோ ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணி ப்ரொடியூசர் ஆகி இன்னைக்கு சக்சஸ்ஃபுல் ப்ரொடியூசராக இருக்கீங்க இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அண்ட் இங்கே சொல்லும்போது எல்லாருமே அவர் ஒரு ப்ரொடியூசராகவும் இல்லை அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார் அவர் ஒரு மியூசிக் லவராக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க நான் கேட்டுக்கிறதுலாம் ஒன்றே ஒன்று தான் இனி வர்ற படங்களில் ப்ரொடியூசராக இருங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு பணி அதை நீங்க கண்டிப்பா சிறப்பா செய்வீங்க அந்த சந்தோஷம் உண்டு அண்ட் சரிதா மேம் அவங்கதான் எனக்கு கான்ஸ்டன்டா மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருக்காங்க நான் ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஈவினிங் கிளம்பி காஷ்மீர் ஷூட்டுக்கு போயிட்டேன் அவங்கதான் நான் இந்த தியேட்டர்ல இந்த ஷோ பார்த்தேன் இந்த இடம் என்ஜாய் பண்றாங்க சிவா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ஏதோ ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆன ஃபீல் எனக்கு இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க என்னோட வாட்ஸ்அப் பேர் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் சைதானம் தான் ஃபுல் அப்டேட் இன்னைக்கு இந்த தியேட்டர் இன்னைக்கு இந்த ஷோ பாருங்க இப்படி என்ஜாய் பண்றாங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க மேமோட எக்ஸைட்மெண்ட் தான் என்னோட எக்ஸைட்மெண்ட் ஏன்னா நான் ரொம்ப தூரத்துல அங்க இருந்துட்டு என்ன நடக்குதுன்றத வந்து அவங்க கிட்ட கிட்டத்தட்ட லைவா பார்த்த மாதிரியான ஃபீல் தேங்க்யூ மேம் ஃபார் எவ்ரி திங் தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி லவ் அண்ட் டெஃபினட்டா இன்னும் படங்கள் உங்களோட நிச்சயமா நடிக்கணும்னு ஆசையா இருக்கும் ஏன்னா ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அந்த அம்மா பையன் கண்டிப்பா எல்லாரும் கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க அதுக்காகவே இன்னும் நிறைய நடிக்கணும் மேம் உங்களோட அண்ட் கூட நடிச்ச அரவி மகன் பழனி எல்லாருக்கும் தேங்க்ஸ் அவங்களுக்கு அவங்களோட சப்போர்ட் ரொம்ப பெருசு ஏன்னா ஃபைட்லலாம் எல்லாருமே வேற வழி இல்லை அடிபடும்போது அடி வாங்கி தான் ஆகணும் ஸோ அந்த மாதிரி தான் போச்சு அண்ட் அதித்தி
அதுதி இந்த படத்துல உங்களுடைய ஸ்கிரீன் டைம் வந்து உங்களுக்கு கொஞ்சமா தான் இருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஆனா நீங்க அதை எந்த இடத்துலயுமே அப்படி யோசிக்காம இது என் படம், என்னுடைய படம், இது என்னுடைய டீம் அப்படின்னு யோசிச்சு ப்ரமோஷன்ஸ் நீங்க நம்ப மாட்டீங்க. என்ன ஷெட்யூல் ப்ரொடக்ஷன்ல இருந்து கொடுத்தாங்களோ, எப்படி டிராவல் பண்ணணும், எங்க தங்கணும், என்னைக்கு வரணும் போகணுன்றத எப்படி ஷெட்யூல் சொன்னாங்களோ அது அத்தனையும் ரொம்ப சின்சியரா ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு ஈவெண்ட்லயும் அவங்க தான் இந்த படத்துல எல்லாமே அப்படின்ற மாதிரி மொத்ததையுமே ஓன் பண்ணி பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லாங் வெயிட் அழுத்தி அந்த ஒரு ஆட்டிடியூடுக்காகவே நான் இவ்வளவுதான் இருக்கேன், நான் இவ்வளவு பண்ணா போதுமா, நான் ஏன் வரணும் அப்படின்னு ஒரு செகண்ட் கூட உங்கள்கிட்ட பாக்கல. நீங்க படத்தை ஓன் பண்றீங்க. ஸோ சக்சஸ்ஃபுல் பிலிம்ஸ்ல பார்ட்டா இருக்கணும்ன்றத விட நல்ல பிலிம்ஸ்ல நீங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் செகண்ட் ஹிட்டுக்கு வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் ஹேட்ரிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பா நடக்கும். ஆ தேங்க்யூ. அண்ட் இப்போ அஸ்வின் பேசிட்டு இருக்கும்போது கூட நம்ம காஸ்டியூம் டிசைனர் தினேஷ் பேரை விட்டுட்டாரு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாங்க. நான் சொல்ல மாட்டேன், எனக்கு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒரே சட்டை தான் கொடுத்தாரு, நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன் நான். பட் அந்த ஒரு சட்டை வந்து ரொம்ப மெமரபிள் ஆயிடுச்சு, அந்த லுக் ஃபீலு எல்லாமே. அண்ட் அவருக்கு என்னுடைய நன்றி. சிவா விவர் உங்களுடைய டிசைன்ஸ் அண்ட் ஆர்ட் டைரக்டர்ஸ் அண்ட் ஃபிலோமின் விவர் அவர் தான் வந்து ஃபுல் சப்போர்ட். ஒரு பின்னாடி இருந்து பெரிய சப்போர்ட் ஃபிலோமின் ராஜ் விவர் தான். அவருடைய படங்கள் எல்லாத்துக்குமே அவர் அப்படிதான், அதுக்குரிய டைம்னா அதுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பாரு. அண்ட் அவரும் புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கும் எப்பவுமே தயாராகிறார். எங்களுக்குலாம் இந்த படம் சூப்பரா வந்துட்டு இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டே இருக்காங்க. நான் மானிட்டர் பாக்குறது இல்லை, ஒன்று நாலு ஷாட் பார்த்திருந்தா பெரிய விஷயம், சீன்ஸ் எப்பயாவது தான் பார்ப்பேன் நான். ஸோ அவர் தான் சொல்லுவார் இது சூப்பராக வந்துட்டு, இது சூப்பராக வந்துட்டு. அவங்க இருந்தால் நமக்கு எனர்ஜி வரும். அந்த எனர்ஜிக்கெல்லாம் நன்றி ஃபிலோமின் பிரதர். அண்ட் விது இன்னைக்கு பார்த்தேன் வழக்கத்துக்கு மாறா அவர்கிட்ட ஒரு ஸ்பீடு வந்திருக்கு, குதிச்சு ஓடிலாம் வந்து பேசுறாரு. இந்த விஷுவல் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்றாங்க. ஸோ எங்களுடைய எஃபர்ட்டுக்கும் தேங்க்ஸ் பிரதர். அண்ட் பரத் சங்கர் அவருடைய இசை நான் கேட்டுக்கிறதா தான், அந்த சாங் ஃபைட் சாங் கொஞ்சம் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது தான். அது சீக்கிரம் பண்ணிடுங்க பிரதர். அண்ட் ஃபைனலி என்னுடைய ஃபேன்ஸ் ஆன என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க. நான் அதுதான். ஸோ நவனி கண்ட கேட்டுட்டே இருப்பேன் எப்படி இருக்காங்க, ஆனந்தையும் கேட்டுட்டே இருப்பேன் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்கண்ணா அப்படின்னு, நீங்க ஹாப்பினா நான் ஹாப்பி, அவ்வளவுதான். லாஸ்ட் டைம் சொன்னதா இந்த இந்த சக்சஸ் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்பெஷல். அது காரணம் போன படம் சரியா போல, அதனாலலாம் இல்லை. ஏன்னா அது லைஃப்ல அப்படியே நடக்கிறது தான். மிஸ்டர் லோக்கல் வந்துச்சு, அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பிள்ளை வந்துச்சு, ஹிட் ஆச்சு. ஹீரோ வந்துச்சு, அதுக்கப்புறம் டாக்டர் வந்துச்சு, ஹிட் ஆச்சு. இப்போ பிரின்ஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் மாவீரன் வந்திருக்கு, ஹிட் ஆச்சு. ஸோ வெற்றி தோல்வி அது மாறி மாறி லைஃப்ல வந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா நான் எப்பவுமே பிலீவ் பண்றது சக்சஸ் இஸ் அ ஜேர்னி நாட் அ டெஸ்டினேஷன். ஸோ இது ஒரு பயணம் தான் நான் பார்க்குறேன் நான். இதுக்குள்ள என்ன கத்துக்கிறோம் அப்படின்றது தான். பட் ஆனால் நம்மளை செலிப்ரேட் பண்ற ஃபேன்ஸுக்கு முத நாள் தேட்டருக்கு வந்து என் படம் எப்படி இருந்தாலும் பார்க்கணும்னு நினைக்கிற உங்களுக்கு அந்த வெற்றியை கொடுத்துடணுன்றதான் எனக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஏன்னா நான் இப்போ ட்விட்டர்லையும் நான் பாக்குறது இல்லை, போறது இல்லை. நீங்க தான் அங்கே எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்றீங்க. எனக்கு கிடைக்கிற எல்லா விமர்சனங்களையும் நீங்க தான் ஃபேஸ் பண்றீங்க. அப்போ அந்த வெற்றியை நான் கொடுக்கறது தான் உங்களுக்கு நான் செய்யற கரெக்டான மரியாதையா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உழைச்சி வெற்றி கொடுக்கறது மட்டும் இல்லாம ஒரு நல்ல பெர்ஃபார்மராகவும் பேர் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருப்பேன். அது அடுத்தடுத்த படங்கள்லையும் தொடரும். அண்ட் மீண்டும் ஒரு முறை பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள், முக்கியமா என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணி என்னை இன்னும் நல்லா நடிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் அது இல்லாமல் இன்னும் சிலருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணிட்டேன். ட்ரெய்லர் வந்தபோதே நம்ம சினிமால இருந்து என்னுடைய நண்பர்கள் வெல்யூஷர் சீனியர்ஸ் எல்லாரும் எனக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேருந்தே சொல்லிடுறேன். ஸோ ட்ரெய்லர் வந்தப்போ விஷ் பண்ண சிம்மு சார், கார்த்தி சார் அண்ட் மாரி சங்கராஜ் பிரதர், கௌதம் கார்த்திக், அமிதாஷ் அவங்கெல்லாம் தேங்க்ஸ். அண்ட் அனிருத் எனக்கு வந்து ட்ரெய்லர் வந்தோடனே மெசேஜ் அனுப்பிச்சாரு, சார் பயங்கரமா இருக்கு சார் ட்ரெய்லர், ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்கு, டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி மடோ மிஷின் நம்பர் அனுப்புங்கன்னு சொல்லி அவர் வாங்கி மடோன்ட்ட பேசுறேன்னு சொல்லி சொன்னாரு. அண்ட் படம் வந்ததுக்கு அப்புறம் ட்வீட் பண்ண சங்கர் சார் உங்களுடைய ட்வீட் ரொம்ப ஸ்பெஷல் சார், நான் அதித்திட்ட சொன்னேன் என்னோட ஃபர்ஸ்ட் அவார்டு கிடைச்சிருச்சு இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லி, தேங்க்யூ சார். அண்ட் லோகேஷ் பிரதர் அவர் ஆரம்பத்துல இருந்தே சப்போர்ட். மடோன் வந்து ஒரு செம டேலண்ட்னு சொல்லி நான் மடோன்டே சொன்னேன், இப்படி ஒரு நண்பர் கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் பிரதர். ஏன்னா அவருடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனா கூட உங்களை பத்தி பேசுறாரு அவரு. அவரு இப்போ சக்சஸ்ஃபுல் டைரக்டர் ஆனா கூட அவன் இன்னும் பயங்கரமான ஆளுங்கன்னு சொல்லிட்டே இருக்காரு.
and அவருக்கு தான் நிமிஷம் சேர் டைரக்டர் திரு பிரதர் and அருண் விஜய் அண்ணா உங்களுக்கு நன்றி அண்ணா நீங்க ஃபோன்லயும் விஷ் பண்ணிருந்தீங்க ட்வீட்டும் போட்டிருந்தீங்க பர்சனலா எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு விஷ் பண்ணார் வேறு முருகதாஸ் சார் உங்களுக்கு நன்றி சார் படம் பார்த்து வாழ்த்துனதுக்கு அண்ட் பாண்டியராஜ் சார் பாண்டியராஜ் சாருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் அவர் மென்ஷன் பண்ணிட்டே இருந்தது அதான் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்கீங்க சிவா சூப்பரா நடிச்சிருக்கீங்க சிவான்னு மீண்டும் ஒருமுறை இந்த மேடையில நன்றி சொல்லிக்கிறேன் பாண்டியராஜ் சார் நீங்க வச்ச நம்பிக்கை இன்னைக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டு இருக்கு தேங்க்யூ பாண்டியராஜ் சார் அண்ட் கௌதம் மேனன் சார் கௌதம் மேனன் சார் டாக்டர் பார்த்துட்டு இந்த படத்துக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க தேங்க்யூ கௌதம் சார் யுவன் சங்கர் ராஜா சார் அவங்க மலேசியால நான் படம் பார்த்தேன் அமேசிங் ஒர்க் கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க தேங்க்யூ சார் அண்ட் டைரக்டர் வினோத் பிரதர் அவங்க முதல் நாளே படம் பார்த்துட்டு ஹெச் வினோத் பிரதர் உங்களுக்கு நன்றி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி போன்ல பேசி நிறைய அப்ரிசியேட் பண்ணாங்க அண்ட் ப்ரொடியூசர் டானு சார் அண்ட் நெப்போலியன் சார் சத்யராஜ் சார் அருள்நிதி பிரதர் எல்லாருக்கும் நன்றி சூரியண்ணா அவர் எனக்கு ஃபோன் பண்ணாரு நான் அந்த காஷ்மீர்ல நான் இருந்த இடத்துல என்னால அவர் ரீச் பண்ண முடியல பட் அவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி அண்ட் சூரியண்ணா இப்ப விடுதலை மாதிரி ஒரு ஒரு அருமையான படம் வெற்றிமாறன் சாரோட சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க அவர் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல நடிகரா அவரும் பெயர் வாங்கியிருக்காரு அதே தருணத்துல இன்னைக்கு நானும் அவருடைய தம்பி நானும் இன்னைக்கு ஒரு நல்ல படம் பண்ணி நல்லா இருக்குன்னு பெயர் வாங்கியிருக்கேன்றது அவருக்கு சந்தோஷம் அண்ட் உங்களுக்கும் நன்றி சூரியண்ணா அண்ட் வேற யாரையும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா சாரி அண்ட் இது தேங்க்ஸ் மீட்டாவே இருக்கட்டும் இன்னும் படம் தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு படம் பார்க்காதவங்க தியேட்டர்ல வந்து பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுல நிறைய நல்ல விஷயங்கள் படத்துல சொல்லியிருக்கிறோம் ரொம்ப ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு கதையை எடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கதையை எடுத்து அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹானஸ்டா சொல்லியிருக்கிறோம் தியேட்டர்ல வந்து பாருங்க அண்ட் இது தேங்க்ஸ் மீட்டிங் சொல்றதுக்கு காரணம் சக்சஸ் மீட் முழுமையா படங்க எடுக்க கம்ப்ளீட்டா ஓடி முடிஞ்ச உடனே மொத்த ஃபீட்பேக்கும் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு முறை எல்லாரையும் சந்திக்கணும் அண்ட் நேத்து நைட்டு படம் பார்த்துட்டு மொத்த டீமுக்கும் எங்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்ச தொல் திருமாவளவன் சார் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள் அரசியல் ரீதியாகவும் நாங்கள் எடுத்துக்கிட்ட கதை வந்து சரியா சொல்லப்பட்டிருக்கிறதுனால தான் அவங்கள மாதிரி களத்துல இருந்து பேசுறவங்கள்ட்ட இருந்து ஒரு நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்கு படம் பார்க்காதவங்க தியேட்டர்ல போய் பாருங்க பார்த்து அப்ரிசியேட் பண்ண அத்தனை பேருக்கும் மீண்டும் 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 நன்றி அந்த நன்றி விழா தான் இது மீண்டும் வெற்றி விழாவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் லவ் யூ ஓகே தேங்க்யூ ஓகே முக்கியமான மேட்டரே பேசல